அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சார்வரி வருடம் மாசி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளி கிழமை வளர்பிறை இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சதுர்த்தி திதி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி ஆயில்யம் நட்சத்திரம் நண்பகல் பனிரெண்டு மணி இருபத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாளாக இருக்கின்றது மந்த யோகமாக இருக்கிறது நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம் லக்னத்திலேயே சுக்கரனும் சூரியனும் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு கடகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு பகவான் சனி பகவானுடன் புதன் இன்றைய விசேஷம் பௌர்ணமியும் மாசி மகமும் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்று என்ன செய்யலாம் வாழை கரும்பு நட புனித நதிகளில் நீராட யோகா தியானம் செய்ய பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்திக்க நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷராசிக்காரங்களே நாளைக்கு கிடைக்கப் போகிற பலாப்பழத்தை விட இன்றைக்கு கிடைக்கக்கூடிய கலாப்பழமே சிறந்தது என்று சொல்லி நாளை நாளை என்று வேலையை தள்ளி போடாமல் இன்றே நன்று என்று இன்றைக்கே எல்லாவித விஷயங்களையும் உடனடியாக செய்து முடித்து காட்டக்கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரபரப்பான நாளாக இருக்குதுங்க சந்திரன் சாதகமான வீடுகள்லேயும் நட்சத்திரங்கள்லேயும் இன்றைக்கு பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராகோடு உட்கார்ந்துருக்கிறார் அதனால் உங்கள் போக்கை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக சில வெற்றிகள் நீங்கள் அடையிறதுக்கான சூழல் இருக்குதுங்க சுற்றி முற்றி இருக்கிறவங்களே உங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க முன்ன மாதிரியெல்லாம் இல்லைங்க இப்போ சில விஷயங்கள்லாம் வளைஞ்சு கொடுத்து போகிறாரு ஆனால் முன்னையோட இப்போ நல்லா வசதியாக இருக்காருங்க அப்படின்னு உங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க நான் இப்படித்தான் அப்படின்னு இல்லாமல் இடம்பொருள் அறிந்து சூழ்நிலைக்கு தகுந்தார் போல சமயோஜிதமாக செயல்பட்டு சாதுரியமாக பேசி சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க வியாபாரமும் இன்றைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபகரமாக இருக்குது பதினோராம் இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் தனாதிபதி சுக்கரன் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படி இருக்கிறதுனால புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் உங்கள்ட்ட வருவாங்க உத்தியோகஸ்தானத்தில் குரு பகவான் சனி பகவான் புதன்னு மூணு கிரகங்கள் உட்கார்ந்து நம்மகிட்ட வேலையை அதிகமாக வாங்கிக்கிறாங்க சம்பளம் என்னவோ அதே சம்பளம்தான் பழைய சம்பளம்தான் ஆனால் பெருமை தான் தாங்க முடியல இந்த பொறுப்பு அந்த பொறுப்புன்னு எல்லா பொறுப்பையும் தூக்கி தலைமையில வச்சுடுறாங்க ஆனால் எதாவது கொஞ்சம் சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுத்துவாங்களா பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே தராமல் இருக்காங்களேன்னு உள்ளுக்குள்ளார சில நேரம் நீங்கள் ஆதங்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இன்றைய தினம் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க புதுசாக ஏதாவது வீடுமனை வாங்கிறதுக்கான முன்பணம் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று இன்றைய தினத்தில் பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரங்களே நெய் உருக்கி மோர் பெருக்கி நீர் சுருக்கி உண்ண வேண்டும் இந்த மாதிரியான பாரம்பரியமான சில உணவுகள் அதாவது பாரம்பரியமான சில பழக்க வழக்கங்கள் பாட்டி வைத்திய முறைகள் இதையெல்லாம் நீங்கள் தவறாமல் பின்பற்றுவீங்க நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் எதுவோ அதற்கு எந்த வகையிலுமே பாதிப்பு வராத அளவிற்கு பழமையான கலாச்சாரத்தை எல்லாம் பின்பற்றி வாழக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய தினம் உங்களுக்கு பக்கபலமாக ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க நம்மால் சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க முன்ன மாதிரி இல்லைங்க இப்போ ரொம்ப வேகமாக இருக்காருங்க உடனடியாக முடிவெல்லாம் எடுத்துடுறாரு எப்போ போய் நின்னாலும் உடனடியாக இது என்ன செய்யணும் அது என்ன செய்யணும்னு சொல்கிறாரு அந்த மாதிரியான பேச்சு உங்களை பற்றி வெளிவட்டாரத்தில் வர ஆரம்பிக்கும் ஆனால் கொஞ்சம் கோபப்படுறாருங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க காரணம் உங்கள் ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறது தான் திடீர் திடீர்னு கொஞ்சம் பாம்பு மாதிரி சீறி விழக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பலமாக உட்கார்ந்து ார் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் கேந்திரத்தில் கேந்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இன்னொரு கேந்திராதிபதி சுகாதிபதி ஆகிய சூரியனோட உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பழைய வீட்டை மாத்திரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி சரடு மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஏன்னா மாசி கயிறு பாசி கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க மாசி மாதத்தில் தாலி சரடெல்லாம் மாற்றிக்கிறது திருமணம் செய்து கொள்வது அதெல்லாமே வந்து எல்லா வகையிலும் யோகத்தை உண்டு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவாக புதனும் நல்லா உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தான் பழைய நண்பர்கள்லாம் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் அதாவது உங்களுடைய பள்ளி பருவத்தில் உங்களுடைய கல்லூரி காலத்தில் ஏற்பட்ட சில சுவையான சம்பவங்கள் அதையெல்லாம் நினச்சி பார்த்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க வியாபாரத்தில் இன்னைக்கு கூடுதலாக எல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் நடந்துப்பீங்க அதிகாரிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க சகோதர வகையிலேயும் இன்றைக்கு சந்தோஷமான செய்திகளெல்லாம் உண்டு சகோதரிக்கு கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கு நீங்கள் பேசலாம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க மேலும் நல்ல நடக்கிறதுக்கு நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் அதிரடி முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரங்களே நெருப்பில்லாமல் புகையாது அப்படிங்கிற பழமொழியை தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடித்து கொள்வதிலே ஆர்வலர்களாக இருப்பீங்க அதே மாதிரி நெருப்பை ஈ மொய்க்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது நீங்கள் எப்பொழுதுமே நெருப்பாக இருப்பீங்க அதனால தான் உங்ககிட்ட கூடா பழக்க வழக்கங்களெல்லாம் நெருங்காது அந்த மாதிரி கொஞ்சம் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களும் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறத்துக்கே கொஞ்சம் தயங்குவாங்க அதற்கு காரணம் நல்ல பண்புகளுடன் இருக்கக்கூடிய நெருப்பாக நீங்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க ரெண்டாவது வீட்டில் இருக்கிற சந்திரன் மூன்றாவது வீட்டுக்குள்ளார இன்னைக்கு போகிறாரு அப்படி இருக்கிறதுனால தான் தடுமாற்றங்கள் எல்லாமே விலகி தைரியமாக சில முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க ஏற்கனவே கொடுத்து ஏமாந்து போன தொகையில் சின்ன தொகை இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ இந்த நேரத்தில் இதுவாது கிடைச்சதுன்னு சில நேரங்களில் நீங்கள் உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்குங்க செவ்வாயும் ராகுவும் பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசை வந்து நீங்கள் லேசாக வச்சிங்க மனசுக்குள்ளார கனத்தை ஏற்றிக்க வேண்டாம் ஏன்னா கவனமாக இருக்கணும் அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்குது அப்படி இருக்கிறதுனால மனக்கவலைகளை நீங்கள் வந்து தவிர்க்க பாருங்க கவலைப்படுறதுனால எதுவும் கை கூடி வரப்போகிறது இல்லை கவனமாக இருக்கிறது மூலமாக தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் இதையெல்லாம் நீங்கள் புரிந்துக்கிட்டு வீணாக கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க கடந்த காலத்தில் எப்படி எப்படியெல்லாம் நான்

பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கும் உங்கள் அதாவது நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியம் சந்ததியை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சிலதெல்லாம் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் வந்திருப்பீங்க அதன் பலன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்காக இனிமேல் கிடைக்க போகுது நடக்க போது அதனால் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை வச்சு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாங்க வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல சாதுரியமாக பேசி இன்னைக்கு வியாபாரத்தில் லாபம் சம்பாதிப்பீங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பாதிப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும் அதிகாரிகள் இனிமே உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க நம்பி உங்கள்கிட்ட சில பொறுப்புகளையும் கொடுப்பாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இன்னும் உங்களுடைய கல்வித் தகுதியை அதிகப்படுத்திட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏற்கனவே நீங்கள் நல்லா படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க இன்றைக்கி ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் ஃபீல்டில் இருக்கக்கூடிய புது விஷயங்கள் அதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு அப்டேட்டாக இருக்கிறதுக்கு என்னவோ அதற்கான முயற்சிகளில் இறங்குவீங்க பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரங்களே பணம் பார்த்து பண்டம் கொள் குணம் பார்த்து கொள் இது மாதிரி ஒரு பழமொழி இருக்குதுங்க எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் விலை எப்படி இருக்குது அப்படின்னு அடித்து பேசி அந்த பொருளை வாங்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க அது மட்டும் இல்லாமல் மகனுக்கு பெண் எடுப்பதாக இருந்தால் நீங்கள் பணம் பார்த்து எடுக்காமல் நல்ல குணவதியாக பெண்ணெடுப்பவர்கள் நீங்கள் தாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்ல காலையில் கொஞ்சம் சுமார் தான் ஆனால் மதியத்து பிறகு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க நண்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தாறு நிமிடம் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் அது வரைக்கும் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால காலையில் சின்னதாக கொஞ்சம் வேலை சுமை இருக்கும் சின்ன சின்னதாக அலைச்சலும் இருக்கும் அதே மாதிரி பணமும் கொஞ்சம் செலவழிஞ்சிக்கிட்டே போகுதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கம் இருக்குங்க ஆனால் நண்பகல் பனிரெண்டு மணி இருபத்தேழு நிமிடத்திலிருந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பணப்புழக்கமும் நல்லாயிருக்கும் கடந்த மூன்று நாட்களாக தள்ளி போன விஷயங்களெல்லாம் இன்றைய தினம் மாலையிலிருந்து உங்களுக்கு கூடி வரும் அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே கூட நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டு மனசுக்குள்ளார இருந்த கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் இறைவன்ட்ட சொல்லி தீர்த்துட்டு இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க எல்லா வகையிலுமே சந்தோஷம் அதிகரிக்குங்க காலையில் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் மதியத்துக்கு பிறகு வியாபாரம் சூடுபிடிக்கும் சரக்குகள் எல்லாமே விற்றுத்தீருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரி போன உடனே கூப்பிட்டு கடுகடுன்னு ஏதாவது பேசுவார் ஆனால் மதியத்துக்கு பிறகு பரவாயில்லையே எல்லா வேலையிலையும் சிறப்பாக செய்து முடிச்சிருக்கீங்களேன்னு சின்னதாக ஒரு பாராட்டு உங்களுக்கு மதியத்துக்கு பிறகு கிடைக்குங்க மற்றபடி இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளார காலையில் கொஞ்சம் கசப்புகள் இருந்தாலும் மாலையில் இனிப்புகள் அதிகரிக்க தொடங்குங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க பழைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் சந்தோஷம் இன்றைக்கு அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் காலையில் கசந்தாலும் மதியத்திலிருந்து மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே பார்த்தால் பசு பாய்ந்தால் புலி இந்த பழமொழி உங்களுக்கு தாங்க நூறு சதவீதம் பொருந்தும் ஒன்றுமே தெரியாத மாதிரி சிலர்ட்ட நீங்கள் சில நேரங்களில் அமைதியாக அப்படியே இருப்பீங்க ஆனால் உங்கள் வாயை கிளற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உடனே நீங்கள் பொங்கி எழுந்து எல்லாவற்றையும் பேச ஆரம்பிச்சிருவீங்க அதனால தான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு சிலர் தயங்குவாங்க ஏன்னா நீங்கள் வந்து இருக்கிற உண்மைகளை போட்டு உடைச்சிருவீங்க அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பேசுகிறதா இருந்தால் காலையிலேயே பேசீங்க அதே மாதிரி முக்கியமானவர்களை சந்தித்து ஏதாவது உதவிகள் கேட்குறதா இருந்தாலும் காலையிலேயே நீங்கள் சென்று பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் நண்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க குறிப்பாக மகம் நட்சத்திரத்தில் நண்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திலிருந்து பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால சின்னதாக கொஞ்சம் வேலை சுமை இருக்கும் அடுத்தவங்களை நம்பி பெரிய பொறுப்புகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஒப்படைக்க கூடாது உங்களால் ஆனதை நீங்கள் செய்ய பாருங்கள் அவங்க அதை பார்த்துப்பாங்க இவங்க இதை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா எந்த வேலையும் இன்றைக்கு நடக்காது குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது மகம் நட்சத்திரக்காரங்க மட்டும் மதியத்திலிருந்து கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டால் போதுங்க உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலைச்சுமை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓடி ஓடி நாம் நேரங்காலம் பார்க்காம உழைச்சாலும் கூட வேற யாரோ வந்து அந்த பெருமையையும் எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு போயிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறார் அதனால் உங்களை பற்றிய வதந்திகள் அதெல்லாம் அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு வரும் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு பக்கபலமாக செவ்வாய் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியும் அதே மாதிரி வியாபாரத்திலேயும் பதட்டப்படாமல் இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வாடிக்கையாளர்கள் அதுக்கடுத்தது வந்து பங்குதாரர்கள் அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க சில நேரங்களில் இருக்கிற உண்மையை நீங்கள் வந்து எடுத்து பேசும்போது கூட சிலர் மனசெல்லாம் கஷ்டப்படும் சிலர்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களை நீங்கள் உடைச்சி பேசுனீங்கன்னா நான் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுவும் இன்னைக்கு நீங்கள் எதுவுமே பேசிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு குடும்பத்தில் சின்ன சின்னதாக அப்படி அரசல் புரிசலாக விவாதங்களும் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக எடுத்துக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் நண்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரங்களே பெண்ணிற்கு பொன் இட்டுப்பார் சுவருக்கு மண் இட்டுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க அதனால தான் நீங்கள் எப்பொழுதுமே பெண் குழந்தைகள் மீது ரொம்ப அளவற்ற பாசம் பாசமுடையவங்களாக இருப்பீங்க சகோதரியாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தாரமாக இருந்தாலும் எல்லோரையும் மதித்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க இன்றைய நாள் பரவாயில்லை உங்களுக்கு பக்கபலமாக சூரியன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வழக்குகள் ஏதாவது பேசி ராசியாக முடிக்கிறதா இருந்தால் இன்றைக்கு அது சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாங்க பூர்வீக சொத்து விஷயங்கள் பேசலாம் ரொம்ப வருஷமாக இழுபறியாக கிடக்கிற வழக்குகள் அதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு நல்ல முடிவு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சந்திரன் லாபஸ்தானத்தில் காலையில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால காலையில் ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் மதியத்திலிருந்து அவர் பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து மறைகிறார் அப்படி இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத சுபச்செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு पकबल கேது இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றமும் அதிகரிக்குங்க எட்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் ஒன்பதாவது வீட்டில் ராகோடு வந்து சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதர வகையில் மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சொத்து பத்து ஏதாவது வாங்குறதா இருந்தால் அதில் வில்லங்கம் இருக்கான்னு பார்த்துங்க என்ஓசி வாங்கிட்டு அப்புறமா நீங்கள் சொத்து பத்து வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல லாபம் இருக்குங்க உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரங்களே பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொங்கினவர் காடாழ்வார் அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து கொண்டு பொறுமையாக இருந்து பல காரியங்களையும் சாதித்து காட்டக்கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய தினம் உங்களுடைய ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பணப்புழக்கம் இன்றைக்கு உண்டுங்க ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு சில உதவிகள் பிரபலங்களிடமிருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் விஐபிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக இன்றைக்கி நீங்கள் எடுத்து செய்யலாம் வங்கி கடனுக்கு கூட இன்னைக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் அறகுறையாக நின்று போன வீடு கட்டுற வேலையை மறுபடியும் நீங்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லாம் சரிதாங்க எட்டாம் இடத்துல செவ்வாயும் ராகவும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால பொதுவாகவே வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாருங்க செல்ஃபோனில் பேசிட்டு வண்டி ஓட்ட வேண்டாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது செவ்வாய் எட்டாம் இடத்துல அதுவும் ராகோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நெருப்பு மின்சாரம் இதெல்லாம் கவனமாக பயன்படுத்தணும் அதே மாதிரி சின்னதாக வழிக்கு விழுந்துடக்கூடாது குளியல் அறையில் அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது எல்லா வகையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது அதாவது கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க உறவுக்கார நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க அதே மாதிரி உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள் கல்யாணம் காதுகுத்தல்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கிட்டு சந்தோஷமாகவும் இருப்பீங்க வியாபாரம் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஏன்னா மதியத்திலேருந்து லாபஸ்தானத்திலேயே சந்திரன் வந்து உட்காரார் அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்கும் புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்கங்க உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு புது விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களும் ஆதரவாக இன்னைக்கு இருப்பாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே வாழ்க்கையில் நிறைய பெற வேண்டுமென்றால் உன்னை நீ அதிகமாக கொடு இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் உங்களுடைய உழைப்பு பங்களிப்பு தாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிகமாக இருக்குங்க அடுத்தவங்களுடைய உழைப்பையோ அல்லது காசு பணத்தையோ அனாவசியமாக நீங்க வாங்கி வச்சிருக்க மாட்டீங்க அப்படியே ஒரு மடங்கு நீங்கள் அவங்கள்டேருந்து ஏதாவது உதவி பெற்றாலும் பத்து மடங்கு அவங்களுக்கெல்லாம் திருப்பி தரக்கூடிய பண்பாளர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் பலமாக இருக்கிறாரு உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால நாம் செல்லக்கூடிய சென்றிருக்கக்கூடிய செல்லக்கூடிய பாதை சரியாக இருக்கா சரியாக இல்லையா நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா அல்லது நம்முடைய பாதையை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கலாமா இந்த மாதிரியான புத்தம் புது யோசனைகள் இன்றைக்கி அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும் சொந்தக்காரங்க நண்பர்கள் கூட பிறந்தவங்க எல்லார்டையும் நாம் சரியாக தான் இருக்கிறோமா இல்லை நாம் கொஞ்சம் ஏமாளித்தனமாக தான் இருந்துட்டுருக்கோமா இப்படியெல்லாம் இன்றைக்கி நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஞானத்தை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தருவார் அந்த செவ்வாயோட ராகு உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தாங்க சில புது யோசனைகள்லாம் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சுக்ரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் படுத்துறது கொஞ்சம் புதுப்பிக்கிறது கூடுதல் அறை அமைக்கிறது இல்லைன்னா வீடு மாறுறது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அடி மனசு சொல்லின்னு இருக்குது அப்படி இருக்கிறதுனால வீடு வேறு வீட்டுக்கு நீங்கள் மாறுறதா இருந்தாலும் மாறலாம் அதற்கான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு பலிதமாகுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குங்க புது வாடிக்கையாளர்களால் நீங்கள் உற்சாகம் அடைவீங்க உத்தியோகஸ்தானத்துக்குள்ளார இன்றைய தினத்தில் சந்திரன் நுழைகிறார் அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு பெருமை உண்டு அதிகாரிகளும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாக இருப்பாங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களே விட முடிவை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு எந்த ஒரு வேலையை நீங்கள் தொடங்குவதாக இருந்தாலும் அதன் முடிவு எப்படி இருக்கும் அதனுடைய பக்க விளைவுகள் எப்படி இருக்கும் அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துவிட்டு முடிவெடுக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க முடிவெடுத்த பிறகு முன்வைத்த காலை ஒருபோதும் நீங்கள் பின் வைக்க மாட்டீங்க அந்த அளவிற்கு மன உறுதி கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்கள் இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் பணப்பற்றாக்குறை குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வாக்குவாதங்கள் அதிலிருந்து விடுபட்டு மதியத்திலிருந்து இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் ஆறாவது வீட்டில் ராகோடு சேர்ந்து உட்கார்ந்து பாட்டன் பாட்டி சொத்து அப்பா அம்மா வாங்கின சொத்து இந்த மாதிரி பூர்வீக சொத்தை வந்து புதுப்பிப்பீங்க வீடு அதாவது பழசிருந்தா அதை வந்து கொஞ்சம் புதுப்பிக்கிறது அதே மாதிரி விளைநிலம் இருந்தால் அதுக்கு கம்பிகள் வேலிகள் இதெல்லாம் வச்சு அதை பாதுகாக்கிறது இந்த மாதிரி முயற்சிகளில் தீவிரமாக இருப்பீங்க சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் மதியத்திலிருந்து உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் ஆனாலும் புது புது விஷயங்கள் புதுப்புது அனுபவங்கள் அதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் கற்று தெளிவீங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்னைக்கு சரியாகும் அதே மாதிரி பிள்ளைகளால் இருக்கக்கூடிய சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய செலவுகள் அதையும் இன்னைக்கு நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் காலையில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மாலையில் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே ஓய்ந்து கிடக்கும் சிங்கத்தை விட ஓடிக்கொண்டிருக்கும் சுண்டலியே மேலென்று நினைக்கக்கூடியவங்க நீங்க தாங்க அதனால தாங்க நீங்க உழைப்பை அதிகமாக நம்புவீங்க உழைப்பாளிகளை எப்பொழுதும் நீங்க விரும்புவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க குறிப்பாக உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் பனிரெண்டு மணி இருபத்தாறு நிமிடம் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால உத்ராடம் நட்சத்திரக்காரங்க காலையிலிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் பனிரெண்டு மணி இருபத்தேழு நிமிடம் அதாவது நண்பகல் பனிரெண்டு மணி இருபத்தேழு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்குகிறது அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்களுடைய ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பேசி வைக்க வேண்டாங்க அதே மாதிரி உள் அந்தரங்க விஷயங்களை வெளியிட்ட யார்ட்டையும் சொல்லாதீங்க அடுத்தவங்க வீட்டு அந்தரங்க விஷயத்திலேயும் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லதுங்க சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால பத்து ரூபாயில் முடிக்கலாம்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் ஐம்பது ரூபாயில் முடிக்க வேண்டி இருக்கும் அதே மாதிரி பதினொன்னே காலுக்கெல்லாம் இன்னைக்கு அவங்கள பார்த்து முடிச்சிடலாம் நினைப்பீங்க அந்த மாதிரியான அந்த அப்பாயின்மெண்ட்டு விஷயங்கள் எல்லாம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட தள்ளி தள்ளி போகுதேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட வேண்டியிருக்குங்க வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப சுமார் அவசரப்படாதீங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக விவாதங்கள்லாம் வரும் கொஞ்சம் வேலை சுமையும் வரும் சின்ன சின்ன வீண் பழிகளை உங்கள் மேலே தூக்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க மறதியால் செல்ஃபோன்லாம் தொலைஞ்சிடாமல் கொஞ்சம் பார்த்துங்க அதே மாதிரி வீட்டின் பாதுகாப்பு வெளியில் கிளம்புறீங்களா இருந்தால் சரியாக பூட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது நல்லது வீட்டு பாதுகாப்பிலேயும் இன்றைய தினம் கவனமாக இருக்கிறது நல்லது திடீர்னு அறிமுகமாகறவங்கள ஒருபோதும் நம்பாதீங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களே புத்தகங்களை படிப்பதை காட்டிலும் மனிதர்களை படிப்பது மிக மிக அவசியமாகிறது இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் விதவிதமான மனிதர்கள் விதவிதமான விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லித்தராங்களே அப்படி இருக்கிறதுனால நாம் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் எல்லோர்கிட்டையும் ஒரே மாதிரியெல்லாம் பேசணும்னா நாம் சிக்கிப்போம் அப்படிங்கிற யதார்த்தமான அறிவாற்றல் உடையவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமை மையாக இருக்குதுங்க சந்திரன் சாதகமாக பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உங்கள் ராசிக்குள்ளார சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சுறுசுறுப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் சூரியனும் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால காரத்தையும் உப்பையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க உடல் சூட்டால சின்னதா தொண்டை புகைச்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அடிவயிறு வலிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால வெந்தயம் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க நீர்மோர் அருந்துவதும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இப்போ இருக்கிற அமைப்புக்கு உங்களுக்கு அருமையாக இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் மாத்துறது இன்னும் கொஞ்சம் நவீனமாக்குறது புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான செலவுகள் இன்றைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த நண்பர் நடுவில் பேசாமல் இருந்தார் இப்போ மறுபடியும் பேச ஆரம்பிப்பார் அது மாதிரி இன்றைக்கி ஏதாவது ஒரு இன்ப அதிர்ச்சிகளும் உங்களுக்கு நடக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல லாபம் கிடைக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே ஒரு மரத்தில் உள்ள கனிகளை கூட எண்ணிவிட முடியும் ஆனால் ஒரு கனியில் உள்ள மரங்களை எண்ணிவிட முடியுமா இதுதான் இயற்கையின் சூட்சுமம் அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க மரம் செடி கொடி அருவி என பார்த்துவிட்டால் மனசையே அப்படியே பறிகொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படிப்பட்ட இயற்கை விரும்பிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க சந்திரன் சாதகமாக பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு கொடுத்து ஏமாந்து போன தொகையை இன்றைக்கி ஒரு முறை கேட்டு பார்க்கலாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் சாதகமாகும் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு பிரார்த்தனைகளை எல்லாம் இன்றைய தினத்தில் நல்ல விதத்தில் நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் இன்னைக்கு அதிகரிக்குங்க மூன்றாம் இடத்துல செவ்வாறு ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இருந்த சொத்து கேசு வழக்கு அதிலெல்லாம் நல்ல தீர்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் சகோதரிக்கு திருமண விஷயமாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசலாங்க ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன் பன்னிரெண்டாவது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறதுனால பழைய கடனில் ஒரு சின்ன தொகை நீங்கள் திருப்பி செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க சுக்கரன் பனிரெண்டாவது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குவீங்க சமையலறை சாதனங்கள் அதுக்கடுத்து வந்து மிகப்பெரிய தங்க நகைகள் ஆபரணங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்க பேசலாம் வியாபாரத்திலேயும் மாறுபட்ட வகை மூலமா இன்னைக்கு நீங்கள் நிறைய லாபம் சம்பாதிப்பீங்க உத்தியோகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைய நாள் ஒரு மகத்தான நாளாக இருக்குதுங்க மாதா மாதம் மகம் நட்சத்திரம் எல்லாம் வருங்க ஆனால் இன்றைய தினம் மாசி மகமாக இருக்கிறதுங்க மாசி மாதத்தில் கும்பத்தில் சூரியன் உட்கார்ந்துருப்பார் சிம்மத்தில் இன்றைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க ஆத்மக்காரகனாகிய சூரியன் மனோக்காரகனாகிய சர்வ கலைகளுக்கும் அதிபகதியாக இருக்கக்கூடிய மாதுர்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரனை நேருக்கு நேர் பார்க்குறாருங்க சந்திரனுடைய கலைகள் இன்றைக்கு முழுமையாக வளர்ந்து முழுமதியாக இருக்கக்கூடிய ஒரு நன்னாள் அதுதான் பௌர்ணமி திருநாள் இந்த மாசி கருது ஏகப்பட்ட விசேஷம் கொண்ட நாளாகும் அதனால தான் மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கவுங்க துறைகளில் பெரிய லெவலில் முன்னேறுவாங்க ஒருத்தவங்க வந்து பேங்க்கில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த பேங்க்லேயே பெரிய அதிகாரியாக மாறுவாங்க அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்கன்னா அங்கே வந்து எல்லோரும் விரும்பக்கூடியவர்களாக தலைமை பண்பு அதிகம் உடையவங்களாக இருப்பாங்க அதனால தான் மாசி மகத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆசீர்வாதம் எல்லாமே உண்டுங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கும்பகோணத்திலலாம் இன்றைக்கி ஏகப்பட்டதாக சிறப்பு உண்டுங்க தெப்பத் திருவிழா மிகப்பெரிய சிவாலயங்கள் விஷ்ணு ஆலயங்கள் முருகப்பெருமானின் ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தீர்த்தவாரி தெப்பத் திருவிழாலாம் இன்னைக்கு முழுமையாக நடக்கும் இன்றைய தினத்தில் நாம் கோவில்களுக்கு சென்று இறைவனையும் இறைவியையும் அம்பாளையும் பெருமாளையும் எல்லாம் சேவிச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பித்ரு தேவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அதாவது மக நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையாக பித்ரு தேவர் வராங்க அதனால தான் முன்னோர்களை நாம் நினைத்து வழிபட ஆரம்பித்தோம்னா நமக்கு எல்லாத்துலேயுமே ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படி இருக்கிறதுனால தான் பித்திருக்களை நினைத்து இன்றைக்கி நாம் வந்து தானங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பித்திருக்களை நினைத்து நாம் இன்றைக்கி வழிபடுவது நல்லதுங்க மகம் நட்சத்திரம் பித்திரு தேவ நட்சத்திரங்கிறதுனால தான் மகம் நட்சத்திரத்திற்கு முதல் மரியாதையெல்லாம் முன்னோர்கள் தந்தாங்க முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க கையால் சிலதெல்லாம் செய்ய சொல்வாங்க அந்த மாதிரியான வழக்கங்கள் எல்லாமே உண்டுங்க அதே மாதிரி பித்திருக்களுக்கு வந்து பூஜைகள் செய்கிறது இன்றைக்கி நல்லதுங்க புனித நதிகளில் இன்றைக்கி நீராடுவது நல்லது அதாவது ஆறு குளம் அதுக்கடுத்தது கடல் இந்த மாதிரி புனிதமான இடங்கள் ஏன்னா இன்றைய தினத்தில் தண்ணீர் எல்லாம் புனிதத்தன்மை அடைந்திருக்கும் அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கு புனிதமாக நாம் நீராடினோம்னா பாவங்கள் எல்லாமே தீரும் சந்தோஷங்கள் எல்லாம் நமக்கு அதிகரிக்குங்க நீராடும்போது கவனமாக இருக்கணும் வழிக்கு விழுந்துடக்கூடாது அந்த வகையிலையும் கவனமாக இருந்து இன்றைக்கு நீராடுவது நல்லதுங்க இன்றைய தினம் அம்மன் கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா இரவு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே கொண்டாடப்படுதுங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை வேண்டும்னு சிலர்லாம் வந்து வேண்டிக்கிட்டு இருப்பாங்க மூணு பொன் குழந்தை பிறந்திருக்குங்க ஒரு ஆண் குழந்தை ஒரு ஆண் வாரிசு இருந்தால் நல்லதுங்க அப்படின்னு ஏக்கமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் இன்றைய தினத்தில் மாசி மக திருநாளாகிய இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் நிச்சயமாக ஆண் வாரிசு ஆண் சந்ததியெல்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தால் நிச்சயமாக கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரமாக இருக்குது ஞானக்காரகனுடைய நட்சத்திரமாக இருக்குது மோட்சத்துக்கும் உரிய கிரகம் கேது தான் அதனால தான் தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட தெய்வீக பாடல்கள் மந்திரங்கள் இதெல்லாம் நாம் படிக்கிறது பாடுறது கேட்குறது இதெல்லாமே நமக்கு வந்து நவகிரக தோஷத்தை எல்லாம் நீக்கி நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குங்க ஸ்ரீ பார்வதி தேவி தக்கன் மகளாக அவதரித்த திருநாளும் இன்றைய திருநாள் தாங்க வருணன் பிரம்மகத்தி தோஷமெல்லாம் நீங்கி எல்லா வகையிலும் வருணன் வந்து பெரிய பலத்தை அடைந்ததும் இன்றைய நாள் தாங்க பொதுவாக யோகத்திலிருந்து அமாவாசை பக்கம் சந்திராதி யோகம் உள்ளிட்ட பல யோகங்களை உண்டாக்குவதெல்லாம் சந்திரன் தாங்க மாசி மாசிமக திருநாளாகிய இன்றைய தினத்திலே சந்திரனையும் நாம் வழிபடுவோம் முன்னோர்களை நினைத்து தானம் தர்ம செய்வோம் புனித நதிகளிலே இன்றைக்கு நாம் நீராடி நம்முடைய போக்கிக் கொள்வோம் அதனால சந்ததிகள் தழைப்பாங்க குடும்பம் விருத்தி அடையும் எல்லா வகையிலும் நன்மை அடைய கோவில்களுக்கு சென்று இன்றைய தினம் வணங்குவோம் நெஞ்சிற்கினியவர்களே மாசி மக திருநாளாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் அள்ளி தருவதாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லை கிளிக் பண்ணுங்க